படுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று காலை வேளையில் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் கூடி வந்திருப்பது கிளரீஷியன் சபையை சார்ந்த திருத்தொண்டர் அருட்சகோதரர் ஆண்டனி வர்ஜன் லம்பர்ட் அவர்களுக்கு குருத்துவ திருநிலைப்படுத்துதல் இடம்பெறுவதால் அவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்து அவர் ஒரு சிறந்த குருவாக பணிபுரிய
இறையாசீர் நிரம்ப கிடைக்க பெற வேண்டுமென்று நாங்கள் எல்லோரும் மன்றாடுவோமாக. இப்போது நாங்கள் அனைவரும் எமது பாவங்களை நினைத்து பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாயும் பானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக இறைவா.
அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட திருத்தொண்டர் அருட்சகோதரன் ஆண்டனி வர்ஜின் லம்பர்ட் உமது திரு அவையின் திருவிழத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இவர் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவிலும் மக்கும் ஆட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். 1 சாமுவேல் திருவசனங்கள் 16 தொடக்கம் 16 அதிகாரம் திருவசனங்கள் 4 தொடக்கம் 13 இராக. ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லெகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி, அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார்.
அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் அழைத்ததும் சொல்லவும் நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை அவர் அபிஷேகம் செய்ய
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 4 ஈராக. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறவருமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 அறிவித்திட என்னை தீர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஊநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 1 சாமுவேல் 16:12 இறை வார்த்தைகள். மறைசாட்சிகளின் இரத்தத்தில் தோய்ந்து வளர்ந்து வரும் மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கிளரீசிய மறைசாட்சிகளின் இரத்தத்தில் நனைந்து வளர்ந்து வரும் கிளரீசியன் சபையில் இணைந்து 16 ஆண்டுகள் பயிற்சிக்கு பின்பு எமது அருட்சகோதரன் வேர்ஜின், நீங்கள் இன்று குருத்துவ நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த குருத்துவ நிகழ்வு நடக்கின்ற பொழுது பல ஆயர்கள் பார்த்துருக்கிறேன். அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ஒரு கேள்வி, நேற்று இரவு நன்றாக தூங்கினீர்களா? பலரும் பலவிதமான பதில் சொல்லுவார்கள். ஓரளவுக்கு தூங்கினேன், தூங்க முடிஞ்சது, என்னால் தூங்க முடியவே இல்லை. அப்போ தூங்க முடியவில்லை என்று சொன்ன அந்த அருட்சகர்களை பார்த்து அந்த ஆயர் சொன்னார், குறிப்பிட்டத்திற்கு முதல் உமக்கு தூக்கம் வரவில்லை, குறிப்பிட்டத்திற்கு பிறகு எனக்கு தூக்கம் வராது என்று. எது எப்படியானாலும் பரவாயில்லை. இன்று நீங்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று முழுமையாக நிறைவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க இங்கு வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை பாராட்டுகின்றோம். அழைத்த இறைவன் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார்? நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் குருத்துவ நிகழ்வுகளில் கூறுகின்ற 3 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறது. முதலாவது கருத்து, அவர் சொல்லுகிற கருத்து, அதிர்ச்சியூட்டும் அழைப்பு. அழைப்புக்களெல்லாம் அதிர்ச்சியூட்ட வேண்டும். அதிர்ச்சி ஊட்டினால்தான் அந்த அழைப்பிலே ஒரு த்ரில் இருக்கும் என்று சொல்வார்கள். இறைவனின் அழைப்பிற்கு அந்த அதிர்ச்சி இன்று மட்டுமில்லை, தினந்தோறும் வருகின்ற அழைப்பாக இருக்கின்றது அந்த அதிர்ச்சியூட்டும் இறைவனின் அழைப்பு. உமது அழைப்புக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டுமாயின் வெர்ஜின், கடவுள் உமக்கு தரவுள்ள அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகள் எப்பொழுதெல்லாம் நடைபெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய அழைத்தல் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த வேளையிலே தேர்ந்து கொள்ளப்பட்ட நீர் இறைவனால் அழைக்கப்பட்டீர். 2017 வவுனியா ரம்பக்குளம் தூய அந்தோனியார் ஆலயத்தில் முதல் வார்த்தைப்பாடு எடுத்த பொழுது உமக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது, எமக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஃபாதர் ப்ரொவின்சியல் சொன்னார், 3 பேரை நான் ஜெர்மனிக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன், இன்னும் 3 பேரை அந்திலியாஸுக்கு கூட்டி அனுப்ப போகிறேன். அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த அதிர்ச்சியிலே இறைவன் ஒரு செய்தியையும் எமக்கு கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, விவிலிய வரலாற்றிலே அழைக்கப்பட்ட அனைவரும் அவர்களுடைய அழைத்தல் வாழ்வு அநேகமாக அதிர்ச்சிக்குள்ளாகத்தான் இருந்தது. மரியாள் எழுப்பிய கேள்வி, லூக்காஸ் நற்செய்தி 1:34, இது எப்படி நிகழும், நானோ கன்னியாயிற்றே. பேதுரு, லூக்காஸ் 5:8 இறைவசனம்,
ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் ஒரு பாவி. எரேமியா 1:6 ஆண்டவரே நான் சிறுவன். மோயிசன் யாத்ராகமம் 4:10 ஆண்டவரே நான் திக்குவாயன். இவ்வாறாக விவிலியத்திலும் அதிர்ச்சியூட்டும் அழைத்தல்கள் பல இருந்தன. நாம் யாருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது. இவ்வாறு மேற்கொண்ட அழைப்பினை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, வெர்ஜின், நீங்களும் பல வேளைகளிலே இந்த கேள்வியை கேட்டிருப்பீர்கள், ஏன் என்னை அழைத்தீர்? குருக்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த கேள்வியை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஏன் என்னை அழைத்தீர்? அந்த அழைப்பை கண்டு அதிர்ச்சி கொள்ள வேண்டும் நாங்கள். இந்த அழைப்புகள் எல்லாம் எங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு எமக்கு கொடுக்கவில்லை. Not for your merit, not what you possessed, and not what you achieve. இவைகளெல்லாம் எங்களுடைய தகுதியின்மையை நினைத்து மட்டும் பொருட்படுத்தித்தான் கடவுள் எங்களை அழைத்திருக்கின்றார். தகுதியற்ற நிலையானது எங்களுடைய வாழ்க்கையில் இன்று மட்டுமல்ல, குருக்களாகிய குருவாக போக இருக்கின்ற நீங்கள் பணிபுரிகின்ற ஒவ்வொரு தினத்திலுமே உங்களை தகுதியற்றவன், தகுதியற்ற நிலையில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நீங்கள் தகுதியாக்கப்படுகின்றீர்கள். ஆம், இறைவனின் அழைப்பை அதிர்ச்சி தர வேண்டும் என்று அழைத்தார். இன்றைய 1 நாங்கள் வாசிக்க கேட்டோம், சாமுவேல் திருப்பொழிவு செய்யுமாறு அனுப்பப்படுகிறார். சாமுவேல் என்ன நினைக்கிறார்? இறைவன் தேர்ந்து கொண்டவர் மனிதர், இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் எலியா என்னும் மகனை சாமுவேல் அரசனாக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்ட அழகிய தோற்றத்துடன் கூடிய ஒரு சிறுவனை தேர்ந்தெடுக்கின்றேன். உங்களுடைய கண்களும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது, அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் சிறுவனாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சிறுவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கூறுகின்றார், தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்க வேண்டாம். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், பார்க்கிறார்கள், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார். எமது அழைத்தல் வாழ்வில் நாம் இறைவனுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு எம்முடைய காதுகளையும் எங்களுடைய கண்களையும் திறந்து வைக்கின்ற பொழுதுதான் அவருடைய செய்தியையும் அந்த பிரசன்னத்தையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். பல வேளைகளிலே இந்த அதிர்ச்சி ஊட்டுகின்ற அழைப்பு உமக்கு நிச்சயமாக வரப்போகின்றது. நீர் பணி செய்கின்ற ஆயரிடம் இருந்து வரும், உம்முடைய மாகாண தலைவரிடம் இருந்து வரும், உம்முடைய இல்ல தலைவரிடம் இருந்து வரும், உம்முடைய நண்பர்களிடம் இருந்து வரும், சாதாரணமான பங்கு மனிதரிடம் இருந்து வரும். இந்த அதிர்ச்சிகள் ஒவ்வொன்றும் இறை அழைப்பு என்று உயிருள்ளதாக இருக்கும் என்பதை உணர முடியும். ஆகவே வெர்ஜின், அலவ் காட் டு சர்ப்ரைஸ் யூ எவ்ரி டே. இரண்டாவது கருத்து, பியூட்டி ஆஃப் த ப்ரீஸ்லி ஃப்ரெட்டர்னிட்டி, குருத்துவ தோழமையின் அழகு. ஏனெனில் நாம் துறவர சபையை சார்ந்த எமக்கு முக்கியமாக இருக்கின்றது என்னவென்றால், நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், எமது குருத்துவ தோழமை துறவர வாழ்விலே தடையாக இருக்கின்ற ஒரு பெரிய குறைபாடு என்னவென்று சொன்னால், நான் என்ற வழிபாடு, எனது என்ற வழிபாடு, எனக்கு என்ற இந்த சுய வழிபாடு துறவர வாழ்வில் நடக்கின்ற பொழுது இது மிகப்பெரிய சிலை வழிபாடாக மாறுகின்றது என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்றார். குருத்துவம் அழகும் மகிழ்ச்சியும் நிறைந்தது ஒன்று. குருக்களாகிய நம்முடைய சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் தான் அடங்கி இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல
இயேசு தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார். ஏனென்றால் அவர்கள் குழுக்களாக சென்று பணிபுரிகின்ற பொழுது அதிகமாக அவர்கள் பணியாற்ற முடியும். இணைச்சட்டம் 17வது அதிகாரம் எண்ணிக்கை ஆகமும் 35வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். சட்டப்படி எந்த சாட்சிக்கு நாங்கள் போகின்ற பொழுது 2 சாட்சிகள் நமக்கு தேவை. ஆகவே மறைபரப்பு பணி செய்யப்படுகின்ற பொழுது கூட அங்கே இறைவாக்கு எடுத்துரைக்கும் பணியில் உங்களுடைய பணி குழுவின் பணியாக இருக்க வேண்டும். இயேசு ஏற்படுத்திய இந்த திருச்சபையில் மறைபணி நம்முடைய தனித்திறமைகளுக்கு அடித்தளமாக கொண்டு அழைக்கப்பட்ட பணி இல்லை. மாறாக நம்மை இணைக்கும் இயேசுவின் மறையுடலை அடித்தளமாக கொண்டது, அதுதான் திருச்சபை. ஆகவே ஆதி திருச்சபையில் கூட 2 பேர்களாக அனுப்பப்படுகிறார்கள். சவுலும் பர்னபாவும் நச்சீதி பணிக்காக அனுப்பப்படுகிறார்கள். கூட்டாக சேர்ந்து பணி செய்ய வேண்டும். அந்த கூட்டாக சேர்ந்து பணி செய்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய பிரசன்னமும் இறைவனுடைய குரலையும் நாங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். அவர் வொக்கேஷன் இஸ் பிரைமரிலி கம்யூனிச்சேரியன். கூட்டு வாழ்வுதான் எமது அழைப்பின் முதன்மையாக கருதப்படுகின்றது. ஆகவே ஒன்றித்தும் ஒருமித்தும் வாழும் அடையாளமாக வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். நமது குழுவிலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏனெனில் நாம் அனைவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமது தனித்தன்மை நம்மை தனித்தீவுகளாக மாற்றிவிடக்கூடாது. நமது கருத்து வேறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வேற்றுமைகள் ஏற்படலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் வேற்றுமைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அவைகளை பார்க்கின்ற பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஒரே நோக்கத்திற்காக, ஒரே கருத்திற்காக நன்மையானவற்றை செய்வதற்கு நாங்கள் முயல வேண்டும். திருப்பாடல் 133வது சங்கீதம் 1-2 வார்த்தைகள் கூறுவது போல, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையில் ஊற்றப்படுகின்ற நறுமண தைலம் என்று அழகாக சொல்லப்படுகின்றது. ஆம் அருமை சகோதரனே வெர்ஜின், நமது குருத்துவ தோழமை நமது அபிஷேகத்தின் சக்தியை உணர்த்துகின்ற அடையாளமாக இருக்கின்றது. குருக்களின் ஒன்றிணைப்பு எமது விருப்பத்தின் தெரிவு அல்ல, அது எமது அர்ப்பணத்தின் அடித்தளமாக இருக்கின்ற மூலக்கூறு. ஆகவேதான் 1000 அவர்கள் உங்களுடைய தலையிலே கரங்களை வைத்து வேண்டின பின்பு அனைத்து குருக்களும் உங்களுடைய தலையில் கைகளை வைப்பதன் காரணம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருப்பொழிவினால் உங்களையும் எங்களுடைய இந்த குருத்துவ குழாமில் இணைத்து கொள்ளுகின்றோம் என்ற அந்த அழகிய இணைப்பை காட்டி நிற்கின்றது. காலம் மாறி வருகின்றது. நமது ஒன்றிப்பில்தான் சாட்சியம் அர்த்தம் பெறுகின்றது என்பதை இன்று நாம் மிகவும் உணர வேண்டும். இதை உணர்த்தும் விதமாகத்தான் ரபின் ஜேசு கிறிஸ்து யோவான் நச்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், தந்தையே எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக, நீர் என்னுள்ளும் நான் உமுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று வேண்டுகின்றார். 3வது கருத்து, the mission to walk with people, மக்களுடன், இறை மக்களுடன் பயணிக்கின்ற மறைபணிதான் நமக்கு தேவை. எமது அர்ப்பண வாழ்வின் தூய்மையை நாம் எவ்வாறு வரையறுக்க முடியும் என்று சொன்னால், எமது அர்ப்பண வாழ்வின் தூய்மை முழுமையாக, நிலையாக, நிறைவாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் அங்கே புனிதத்துவம் மேலோங்கி நிற்கின்றது. நாம் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது எமது குழுக்களுக்கு முதலாளித்துவம் பார்ப்பதற்கு அனுப்பப்படவில்லை, குருத்துவம் பெறவில்லை, அழைப்பு பெறவில்லை. நம்முடைய குழுக்களுக்கு மேலாளர் பார்வை பார்க்க எங்களை அனுப்பப்படவில்லை. எங்களுடைய குழுக்களிலே சட்டமைப்பு போடுவதற்காக நாங்கள் திருநிலைப்படுத்தப்படுவதில்லை. மாறாக ஓர் உறுப்பினராக வாழ்ந்து மறைபணி ஆற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்ட இந்த நிலையை எண்ணி பாருங்கள்.
உங்களுடைய அழைப்பு உங்களது தகுதியின்மையின் தகுதியின் காரணத்தினால் வருவது நிச்சயமாக கிடையாது. மாறாக இறைவனுடைய கருணையால் நீங்கள் இந்த அழைத்தலை பெற்றிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் முழுமையாக உங்களை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால், முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து முழுமையாக மக்களுக்கு நீங்கள் பணி செய்கின்ற பொழுது நீங்கள் உங்களை புனிதப்படுத்துகின்றீர்கள். ஆம், இன்றைய இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், உங்கள் பொறுப்பில் உள்ள கடவுளின் மந்தையை, கடவுளின் மக்களை நீங்கள் மேய்த்து கொள்ளுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்ய வேண்டாம், விருப்போடு மக்களுக்கு பணி செய்யுங்கள். இதை செய்கின்ற பொழுது நீங்கள் புனிதப்படுத்தப்படுகிறீர்கள், உங்களுடைய வாழ்வு தூய்மையான வாழ்வாக மாறுகின்றது. பல சமயங்களில் நாம் செய்கின்ற மறைப்பணி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக விளங்குகின்றது. என்னுடைய பணி 8 மணி தொடக்கம், 11 மணி மட்டும்தான் நான் பணி செய்வேன், அதன் பின்பு நான் என்னுடைய சுய முயற்சியிலே இறங்கப் போகின்றேன் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முழு நேரமாக இறைவனுக்காக அர்ப்பணித்த நீங்கள் அந்த அர்ப்பண வாழ்விலே நிறைவாக உங்களுடைய மக்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். உண்மையான புனிதத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய சுற்றுமடலிலே கௌதாத்தே எத் எக்ஸுல்தாத்தே, மகிழ்ச்சியின் சுற்றுமடலிலே 27வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், மறைபரப்பு பணியே முழுமையான வாழ்க்கையாக மாற வேண்டும். முழுமையான வாழ்க்கையாக மாற வேண்டும். Your life is a mission. It does not. You have your mission in your life. ஃபாதர்ஸுக்கு தெரியும், கேம்புக்கெல்லாம் போக முடியாது. கேம்புக்கு போகிறால் எங்களுக்கு வேறு மிஷனாக போய்விடும். அதை பற்றி நான் கூடுதலாக விளக்கம் சொல்லவில்லை. எனவே இன்றைய தினத்தில் அத்தகைய ஒரு மறைபரப்பு பணியை பெற வேண்டுமென்றால், எமது சபையின் பாதுகாவலரை வழிநடத்திய அந்த தூய ஆவியோடு இணைந்து கொள்வோம். அந்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும். அத்தோடு எங்களுடைய மறைப்பணிக்கு உடன் உழைப்பாளியாக இருந்து வருகின்ற எங்களுடைய அன்னை மரியாளை நாடுவோம். தந்தை கிளாரட் சொல்வது போல, மேரி இஸ் மை ஆல் ஆஃப்டர் ஜீசஸ், கிறிஸ்துவுக்கு அடுத்தது எனக்கு எல்லாம் அந்த அன்னை மரியாள் தான். அந்த அன்னை மரியாள் எங்களுடைய வாழ்விலே அவளுடைய தூய்மை நிறை வாழ்வையும் பணிவான மனநிலையையும் முழுமையான அர்ப்பணத்தையும் கொண்டு வாழ அவர்களின் அருட்புணை வேண்டி திருப்பொழிவு செய்யப்பட இருக்கின்ற நம்முடைய சகோதரன் வெர்ஜின், இறைவனின் அதிர்ச்சியான செய்திக்காக எதிர்பார்த்து கொண்டிருங்கள். திறந்த மனநிலையோடு உங்களுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து இறைவனுடைய பிரசன்னத்திற்காகவும் குரலுக்காகவும் ஆயத்தப்படுத்துங்கள். குருத்துவ தோழமையில் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே மக்களின் வாழ்வில் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கவும் இறைவன் தனது ஆசீரை நிறைவாக உங்களுக்கு பொழிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூறுவது போல, நீர் அனைவருக்கும் ஓர் ஆசீர்வாதமாக விளங்குவீராக. வெர்ஜின், யூ ஆர் பிளஸ்ஸிங் டு அவர் காங்கிரிகேஷன் டியர் வெர்ஜின். எனவே ஆண்டுகை அவர்களை தேர்ந்து கொள்ளப்பட்ட இவனை எழுந்து திருப்பொழிவு செய்யுங்கள். 1 சாமுவேல் 16:12. ஆமீன். இப்பொழுது திருநிலைப்படுத்தும் திருச்சடங்கு ஆரம்பமாகின்றது. தாயின் கருவில் உருவாகும் முன்பே தேர்ந்து கொண்ட இறைவன் இன்று பேர் சொல்லி தம் பணிக்காக அழைக்கும் அற்புத வேளை இது. பெற்றோர் தம் ஆசீரை வழங்கி ஆண்டவனுக்கு தம் பிள்ளையை அர்ப்பணமாக்கி அன்போடு வழி அனுப்பி வைக்கின்றனர். சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் இயேசு ஆண்டவரின் தியாக வழி நின்று பணியாற்ற முன்வரும் அருட் சகோதரின் தகமைகள் தொடர்பாக ஆயர் அவர்கள் திருக்கூட்டத்தின் முன்னிலையில் விசாரிப்பார். இவரது தகமையினையும் நற்சான்றினையும் எடுத்து சொல்லி இவரை அருள்பொழிவு செய்யுமாறு மன்னார் மறை மாவட்ட ஆயரிடம் கிளரிஷிய சபை ஜெர்மன் மாகாண முதல்வர் விதந்துரைப்பார்.
குறுப்பட்டம் பெற வேண்டியவர் முன்வருக. அருட்சகோதரர் ஆண்டனி வெர்ஜின் லம்பர்ட். பிறருள் தந்தையே, நம் சகோதரர் இவருக்கு குறுப்பட்டம் அளிக்க அன்னையாம் திரு அவை தங்களை கோருகின்றது. இவர் இந்த பதவிக்கு தகுதியுள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவருக்கு குருத்துவ பதவிக்கு தேர்ந்து கொள்கிறோம். இறைவா, உமக்கு நன்றி. நன்றி. திரு அவை தாயின் திருவுரை இடம்பெறும். ஆயிரத்தாம் திருவுரையில் கிறித்துவத்தின் கடமை, பணியின் தகமைகள், பண்புகள் பற்றி விவரித்து குன்றா மகிழ்வுடனும் உண்மையான அன்புடனும் கிறித்துவ பணி செய்ய கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றார். நச்செய்தியை எடுத்துரைப்பது, இறை மக்களை பராமரிப்பது, அவர்களை தூய்மைப்படுத்துவது, சிறப்பாக ஆண்டவரின் பலியை ஒப்புக் கொடுப்பது ஆகிய கிறிஸ்துவின் முப்பணிகளை நிறைவேற்றுவது குறிப்பட்டம் பெறுபவரின் கடமை என்பதை ஆயர் அவர்கள் தன்னுடைய அருளுரையில் தெளிவாக எடுத்துரைப்பார். அன்புமிக்க சகோதரர்களே, உங்கள் உறவினர் அல்லது நண்பரான நம் மகன் இவருக்கு குருத்துவ நிலைக்கு உயர்த்த வேண்டிய இந்நேரத்தில் எத்தகைய நிலையை திருச்சபையில் இவர் அடையவிருக்கின்றார் என்று நீங்கள் கருத்துடன் சிந்திக்க வேண்டும். இறைவனின் புனித மக்கள் அனைவரும் கிறிஸ்துவில் அரச குருத்துவ திருக்கூட்டமாகின்றனர் என்பது உண்மை. ஆயினும் நம் உன்னத குருவாகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையில் குருத்துவ பணியை தமது பேரால் மக்களுக்கு நிறைவேற்ற சீடர் சிலரை தேர்ந்தெடுத்தார். எவ்வாறெனில் தந்தை அவரை அனுப்பியது போல் அவரும் ஆசிரியர், குரு, ஆயர் என்ற தம் முப்பணிகளை தொடர்ந்தாற்ற அப்போஸ்தலர்களையும் அவர்கள் வழிவரும் மறையாயர்களையும் உலகிற்கு அனுப்பினார். குருக்களோ மறையாயரின் நிலைக்கு துணைவராக நியமனம் பெறுகின்றனர். ஏனெனில் குருக்கள் மறையாயரோடு குருத்துவ பணியில் ஒன்றித்து இறை மக்களின் ஊழியத்திற்கு அழைக்கப் பெறுகின்றனர். இச்சகோதரர்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்தபின் குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு ஆசிரியரும் குருவரும் குருவும் மெய்ப்பெருமான கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை இறை மக்களாகவும் திருக்கோவிலாகவும் உருவாக்கி வளர்ப்பதே இவர்களது திருப்பணியாகும். நித்திய உன்னத குருவான கிறிஸ்துவை கண்டு பாவிக்கவும் மறையாயரின் குருத்துவத்தில் அவரோடு இணைக்கப் பெறவும் இவர்கள்
புதிய ஏற்பாட்டின் மெய்யான குருக்களாக திருநிலைப்பாடு பெறுவார்கள். நற்செய்தியை எடுத்துரைப்பதும் இறை மக்களை மேய்ப்பதும் இறைபணி நிகழ்த்துவதும் சிறப்பாக ஆண்டவரின் திருப்பலியை ஒப்பு கொடுப்பதும் இவர்கள் கடமை. அன்புமிக்க மகனே, நீர் குருத்துவ நிலையை அடையப் போகிறீர். மகிழ்ச்சியுடன் நீர் பெற்றுக்கொண்ட கடவுளின் வார்த்தையை ஆசிரியராகிய கிறிஸ்துவின் பெயரால் யாவருக்கும் எடுத்துரைத்து போதிக்கும் பணியை கடமை உணர்வுடன் நிறைவேற்றும். ஆண்டவரின் நெறிகளை மனதிற்கொண்டு நீங்கள் படிப்பதை விசுவதிக்கவும், விசுவதிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். எனவே கிறிஸ்துவின் புனிதப்படுத்தும் பணியையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனெனில் உங்கள் கையினால்தான் கிறிஸ்துவின் திருப்பலி பீடத்தின் மீது இரத்தமின்றி திருச்சடங்குகளின் வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இப்பலியோடு விசுவாசிகளின் ஆன்ம பலிகளை இணைத்து நிறைவுறச் செய்வதும் உமது பணியே. ஆகவே நீர் செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும், நிகழ்த்தும் பலிக்கேற்றபடி வாழ்க்கை நடத்தும். அப்பலியில் ஆண்டவருடைய திருமரணம், உயிர்த்தெழுதல் என்ற மறை நிகழ்ச்சிகளை நீர் கொண்டாடுவதால் உமது உடலை தீயொழுக்கம் அனைத்து நின்றும் காத்து கிறிஸ்துவில் புத்துயிர் பெற்றவராய் வாழ கருத்தாயிரும். ஞானஸ்நானத்தின் வழியாக மனிதரை இறை மக்கள் கூட்டத்தில் சேர்ப்பது பாவ மன்னிப்பு என்ற திருவருட்சாதனத்தில் கிறிஸ்துவின் பேராலும் திருச்சபையின் பேராலும் பாவங்களை மன்னிப்பது திரு எண்ணெய் பூசி நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிப்பது இறைபணி நிறைவேற்றுவது இறை மக்களுக்காக மட்டுமின்றி உலகம் அனைத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களில் நன்றி கூறி புகழுரைத்து மன்றாடுவது இவையாவும் உமது கடமையாகும். நீர் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளை சார்ந்தவற்றிற்கென மனிதரின் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர் என மறக்க வேண்டாம். எனவே குருவாகிய கிறிஸ்துவின் பணியை மனமுவந்து மெய்யன்புடன் நிறைவேற்றும். உமது தன்னலத்தை அல்ல கிறிஸ்துவுக்கு உரியவற்றையே தேடும். அன்புமிக்க மகனே, திருச்சபையின் தலைவரும் நல்லாயருமான கிறிஸ்துவின் வழிநடத்தும் பணியை தொடர்ந்து நடத்தும். உமது மறையாயருடன் மனமொத்து கீழ்ப்படிதலுடன் பணிபுரியும். கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒரே குடும்பமாக இணைக்க கருத்தாயிரும். இவ்வாறுதான் நீர் அவர்களை கிறிஸ்து வழியாக தூய ஆவியினால் தந்தையாகிய இறைவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடும். இறுதியாக நல்லாயனின் முன்மாதிரியை என்றும் உமது கண்முன் நிறுத்தி அவர் பணிவிடை பெறுவதற்கல்ல பணிவிடை புரியவே வந்தார் என்றும் வழி தவறினதை தேடி மீட்க வந்தார் என்றும் நினைவில் கொள்வீராக. அன்பார்ந்த அருட்சகோதரனே, இரண்டு காரியங்களை பற்றி நான் இன்னும் கூற விரும்புகின்றேன். ஒன்றுதான், நீர் இந்த கிளரேஷன்
சபையில் சேர்ந்த ஒரு துறவியாக இருக்கின்றீர். அந்த மட்டிலே உமது மாகாண தலைவருக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து அவருக்கு மரியாதையுடன் நீர் உமது குருத்துவ பணியை தொடர்ந்து நடாத்தும். அதை போலவே உமது பெற்றோருக்கு நாங்கள் விசேடமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உம்மை வளர்த்தெடுத்து இறைவனுக்காக அர்ப்பணித்து உம்மை பரித்தியாகம் செய்து இந்த திருச்சபைக்காக நீர் அளிக்கும் இந்த முயற்சியை அவர்கள் முற்றுமுழுதாக துணை நின்று உதவுவதற்காக பெற்றோரையும் உறவினர்கள் உற்றார் உறவினரையும் நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். இறுதியாக இங்கிருக்கும் அருமையான பிள்ளைகளே, இளைஞரே, இளம் யுவதிகளே, குருத்துவம் அல்லது ஒரு அர்ப்பணிப்பு வாழ்வு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு. அதனூடாக நீங்கள் உங்களை படைத்த ஆண்டவருக்கும் அதை போல அவர் படைத்த மக்களுக்கும் பல பணிகளை புரியலாம். ஆகையினால் நீங்களும் இறை அழைத்தலை ஏற்று அதை வாழ எப்போதும் முன்வாருங்கள். நன்றி. சீடத்துவ இலட்சிய பயணத்தில் தடம் பதிக்கும் இப்பணியாளரின் சம்மதத்தினையும் வாக்குறுதியையும் ஆயரர்கள் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். சம்மதமே இறைவா, உம்வழி நடந்திட சம்மதமே என்று தம்முடைய முழுமன சம்மதத்தினையும் வாக்குறுதியினையும் தன்னுணர்வோடும் தாராள சிந்தனையோடும் தன்னார்வத்தோடும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலே இவர் ஒப்புவிக்கின்றார். குறிப்பிட்ட பிறவிருக்கும் இத்திருத்தொண்டர் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வரும் மாகாண முதல்வருக்கும் அவரை தொடர்ந்து வரும் முதல்வர்களுக்கும் அவர் பணியாற்ற இருக்கும் ஆயர்களுக்கும் கீழ்ப்படி உள்ளவராக இறைப்பணி செய்யவும் வாக்குறுதி அளிக்கின்றார். இன்று தொடங்கும் இப்பேரருள் இறுதி வரைக்கும் தொடர ஆயர் இறையருளை இருந்து ஆசி அளிக்கின்றார். அன்புமிக்க மகனே, நீர் குருத்துவ நிலை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நீர் தீர்மானித்திருக்கிறீர் என்று திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீர் குருத்துவ பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் மறையாயருக்கு மெய்யான துணைவராய் தூயாவியின் தூண்டுதலுக்கிணங்க தவறாமல் உழைக்க விரும்புகிறீரா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருப்பரிசாதனங்களை திருச்சபையின் மரபு முறைக்கேற்ப பக்தியுடன் பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற விரும்புகிறீரா? நற்செய்தியை போதிப்பதிலும் கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவதிலும் திருவார்த்தையின் பணியை தகுதியுடனும் விவேகத்துடனும் நிறைவேற்ற விரும்புகிறீரா? நமக்காக தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த தம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீர் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உமது இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா?
உமது மறை ஆயருக்கும் மாகாண முதல்வருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அது நிறைவுற செய்வாராக. திரு அவை புனிதர்களின் உறவிலே புனைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்பணி வாழ்வை மேற்கொள்ள வந்திருக்கும் இந்த அருள் சகோதரர் தம் நிலைக்குரிய பொறுப்பை இறைவன் திருவருளாலும் புனிதர்களின் பரிந்துரையாலுமே நிறைவேற்றி வாழ முடியும். இவர் மீது பணிக்குரிய அருள் கொடைகள் நிறைவாக பொழியப்பட புனிதர்கள் வழியாக வேண்டுவோம். தமது பலத்தில் அல்லாது இறை வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளதை எடுத்துக்காட்டு தம் வறுமையின் அடையாளமாக இவர் திருப்பீடத்தின் முன் நெடுஞ்சான்கடியாக விழுந்து செபிப்பார். இவருக்காக வேண்டுதல் செய்ய எமக்குள்ள கடமையை உணர்ந்தவர்களாக நாமும் முழந்தால் படியிட்டு சகல புனிதர்களின் பரிந்துரை வழியாக இறையருள் வேண்டுவோம். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர் மீது வானகக் கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே முடியப்பரே
பெற்பித்துவா பிளசி தம்மாளே புனித கிரகோரியாரே புனித அகுஸ்தினாரே. பிரான்சிஸ்குவே சாமிநாதரே புனித பிரான்சிஸ்கு சவேரியா கிளரேசிய மறை சாட்சிகளே புனித ஜோசப் வாசே இறைவனின் எல்லா புனிதரே புனிதய மன்றாடுகின்றோம்
எங்கள் மன்றாட்டை தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை தீர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும். ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உம் ஊழியர் இவர் மீது தூயாவின் ஆசீரையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறும் திருமன் நாங்கள் அளிக்கும் இவ்வூழியர் உமது பெருவிரக்கத்தால் அர்ச்சித்து உமது கொடைகளை என்னாலும் இவருக்கு நிறைவாய் அருள வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது திருத்தொண்டரை குருவாக திருநிலைப்படுத்தும் புனித வேளை ஆரம்பமாகின்றது. தலைமேல் கைகளை வைத்தலும் திருநிலைப்பாட்டுக்குரிய மாத்திரை சவம் உச்சரிக்கப்படுதலும் முக்கியமான நிகழ்வுகளாகும். குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தின் மேன்மை திருத்துதரலு வழித்தோன்றலூடாக நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகின்றது. ஆவியானவரின் அருள் கொடைகளும் மாசீரும் இவர் மேல் இறங்க திருத்தூதர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் மரபிற்கேற்ப ஆயர் அவர்கள் திருத்தொண்டரின் தலைமையில் தம் கரங்களை வைக்கின்றார். குழுமியிருக்கும் குருக்கள் தாம் பெற்ற குருத்துவம் எனும் அருள் சாதனத்தை இவரும் பெறுவதை உறுதிப்படுத்தும் முகமாக இவர் மீது தம் கரங்களை வைப்பார்கள். தொடர்ந்து ஆயர் அவர்கள்
குருத்து அருள் சாதனத்தின் உன்னத வார்த்தைகள் உள்ளடங்கிய திருநிலைப்படுத்தலுக்கான மன்றாட்டை சபிக்கின்றார். திருநிலைப்படுத்தலுக்கான மன்றாட்டு சபத்தின் மாத்திரை பகுதியை ஆயரவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது குழுமியுள்ள சக குருக்களும் அருள் சகோதரரை நோக்கி கரங்களை நீட்டிய வண்ணம் மாத்திரை சபத்தில் மௌனமாய் பங்கெடுப்பர். Thank you.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்தருளிவாரும். எல்லா மகிமைகளும் உயர் பதவிகளும் உம்மிடமிருந்தே வருகின்றன. அனைத்தும் உம்மால் வளர்ச்சி அடைகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. தக்க முறையாக நீர் வகுத்தமைத்த திட்டத்தினால் பகுத்தறிவுள்ள எங்கள் இயல்பு முழு நிறைவு பெற என்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கேற்ப திருமறையின் அருட்சாதனங்கள் வழியாக நீர் ஏற்படுத்திய குருத்துவ நிலைகளும் திருத்தொண்டரின் பணிகளும் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்த தலைமை குருக்களை திருத்தொண்டரின் பணிகளும் மக்களை ஆண்டு நடத்த தலைமை குருக்களை உயர் பதவியில் வைத்த பின் அவர்களது நிலைக்கும் அலுவல்களுக்கும் துணையாக தலைமை குருவுக்கு அடுத்த நிலையிலும் இரண்டாம் தர பதவியிலும் வேறு குருக்களை தேர்ந்தெடுத்தேன். இவ்வாறே பாலைவனத்தில் விவேகமுள்ள 70 பேரை தேர்ந்தெடுத்து மோசேயின் மனப்பான்மையை அவர்களுக்கு அளித்து அது பெறவ வழி செய்தேன். இவர்களுடைய உதவியை கொண்டு அவரெண்ணற்ற மக்கள் திரளை எளிதாக ஆண்டு நடத்த முடிந்தது. இவ்வாறே ஆரோன் நிறைவாக பெற்றிருந்த ஆற்றலை அவருடைய மக்கள் மீது பொழிந்து மீட்பளிக்கும் பலி செலுத்தவும் திருச்சடங்குகளை அடிக்கடி நிறைவேற்றவும் அவர்களை தகுதி வாய்ந்த குருக்களாக போதுமான எண்ணிக்கையில் நியமித்தேன். இவ்வாறான தேவ பராமரிப்பினால் ஆண்டவரே, உம் திருமகனின் அப்போஸ்தலருக்கு விசுவாச போதகர்களை துணைவராக அளித்தீர். இந்த இரண்டாம் நிலை துணைவர்கள் வழியாக அப்போஸ்தலர்கள் உலகனைத்திலும் நற்செய்தியை பரப்பலானார்கள். ஆகவே ஆண்டவரே, வலுவற்ற எங்களுக்கும் இத்தகைய உதவியை அருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களே துணை வலுவற்றவர்களாக இருக்கிறோமோ அத்துணை மிகுதியாய் இவை எங்களுக்கு தேவைப்படுகின்றன. எல்லாம் வல்ல தந்தையே, உம்மடியார் இவர்க்கும் குருத்துவ பதவியை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும் உமது அருளினால் இவர் குருத்துவத்தின் புனித நிலையை பெறுவாராக. தங்கள் வாழ்வில் நன்னடத்தைக்கு முன்மாதிரியாய் விளங்குவாராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது திருப்பலிக்குரிய திருவுடை இறையுளிராகியவருக்கு அணிவிக்கப்படும். அழைத்தலுக்கு செவிமடுத்து பயிற்சி பெறவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் உதவியும் அளித்த குரு திருவுடை அணிவிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இறை ஊழியராகிய இவர் அருள் சாதனங்களை வழங்குவதன் மூலம் மக்களை புனிதப்படுத்த இவரது கரங்களை பரிமள தைலத்தால் ஆயரர்கள் பூசி புனிதப்படுத்துவார். இதனால் பலி செலுத்தவும்
கிறிஸ்தவ மக்களை அர்ச்சிக்கவும் இவர் தகமை பெறுகிறார். தூய ஆவியினாலும் அவரது அருளாற்றலினாலும் நமது பரலோக தந்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்தார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை உமக்கும் அதே இயேசு கிறிஸ்து தந்து உம்மை பாதுகாப்பாராக. இறை மக்களின் காணிக்கையை பெற்றுக்கொண்ட ஆயர் அவர்கள் குருவும் பலிப்பொருளுமாகிய தன்னையே தந்தைக்கு உன்னத பலியாக்கிய கிறிஸ்துவை போன்று அவரது பலியை ஒப்புக்கொடுக்கும் குருவும் பலிப்பொருளாக மாறுவதன் உற்பொருளை உணர்த்தி திருப்பலிக்குரிய திரு ரப்பமும் திரு ரச கிண்ணத்தையும் புதிய குருவிடம் கையளித்து திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதற்குரிய பணிப்புரையை விடுத்து வாழ்த்தி அனுப்புகின்றார். உரிமையையும் நீதியையும் சமாதான ஒப்புரவையும் அடிநாதமாக கொண்ட நிலை வாழ்விற்காக ஏங்கி காத்திருக்கும் மக்கள் வாழும் இம்மண்ணில் அமைதியின் தூதுவராக பணி குருத்துவத்தில் காலடி பதிக்கும் இக்குருவை அன்போடு வாழ்த்தி ஆயரோர்கள் சமாதான முத்தம் கொடுக்கின்றார். அதனைத் தொடர்ந்து குழுமியுள்ள குருக்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக புதிய அருள் பணியாளருக்கு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்துவர். உன்னதாய் மா
இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கேற்ப உமது வாழ்க்கை அமைவதாக. உமக்கு அமைதி உரித்தாக. Thank you.
நினைவில் நாளும் வாழும் எங்கள் உள்ளங்கள். நாமே உன்னை தேடி வந்தோம் எங்கள் உணர்வே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் கொடுக்குமே பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி சபியுங்கள். அருட்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம்மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் உம்மடியார் மீது ஊழியம் எமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளையும் அது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரமருள் வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருட்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்து திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லக்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிழம் கொண்டே. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மீட்பின் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்களும் அக்காகவும் சம் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒன்றித்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் சொல்வதாவது, தூயவ 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 தூய
கண்ணிலே ஹோசன்னா 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 ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மோற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், புனித செபஸ்தியார் மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் பாட்சியோம் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோம்.
பிள்ளையே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்களும் அக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட திருவுணவு உம்மருள் பணியாளர்களுக்கும் உம்மடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு அந்த பணி செய்ய அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிறை ஆசீர் பெறுவதற்கு தலை குனிந்து மன்றாடுவோம். திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன், அருள்பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீர் நிறைவேற்ற உமது அருளால் தொடர்ந்து உம்மை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவினுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள ஆப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய இமானுவேல் ஃபெர்னாண்டோ ஆண்டகை அவர்களே, கிளரேசியன் சபையின் சேர்மன் மாகாண முதல்வர், உயர் வணக்கத்துக்குரிய கலிஸ்டஸ் ஜோசப் அடிக்கலாரே, இலங்கை கிளரேசியன் மாகாண முதல்வர், உயர் வணக்கத்திற்குரிய ஜெயசீலன் அடிக்கலாரே, ஜேர்மன் கிளரேசியன் மாகாண சபை ஆலோசகர் அல்போன்ஸ் அடிக்கலாரே, அன்பிற்குரிய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, புதிய குருவர் குருவானவரின் பெற்றோரே, அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேத சாட்சிகளின் இரத்தம் சிந்திய மன்னார் மறை மாவட்டம் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டியதன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கும் இந்த வருடத்திலே இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நிற்கின்றது. இன்றைய நாள் எம்முடைய மன்னார் மறை மாவட்டத்திற்கும் முத்தரிப்புத்துறை பங்கிற்கும் அருட்தந்தை அவருக்கு புதிய குருவாரவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் பொழியப்பட்ட நாள். எம்முடைய மறை மாவட்டம் மகிழ்ச்சி அடைகின்றது. பொதுவாக உலகம் முழுவதும் தேவ அழைத்தல்கள் குறைந்து செல்லுகின்றது என்பதை தரவுகள் எடுத்துக்காட்டுகின்ற வேளையில்,
இலங்கையிலும் கூட இரண்டு குறுமடங்கள், பெரிய குறுமடங்களிலும் கல்வி கற்றுகின்ற மாணவர்களின் தொகை ஒவ்வொரு வருடமும் சற்று குறைந்து செல்லுகின்ற வேளையில், மன்னார் மறை மாவட்டம் அந்தளவை இதுவரையும் சந்திக்கவில்லை. மறை மாவட்டத்திற்கும் மன்னார் மறை மாவட்டத்திலே இருந்து இலங்கையில் இருக்கின்ற பல துறவர சபைகளுக்கும், வெளிநாடுகளிலே பணி செய்கின்ற துறவர சபைகளுக்கும் தாராளமாக ஏராளமாக குருக்களை கொடுக்கின்ற மறை மாவட்டமாக எம்முடைய மறை மாவட்டம் காணப்படுகிறது. அது உண்மையாக ஏற்கனவே சொன்னதைப் போல வேத சாட்சிகள் சிந்திய இரத்தமும் எம்முடைய இதயமாகிய மருதமட அன்னையின் பரிந்துரையும் ஆகும். எனவே இன்றைய நாளிலே புதிய குருவானவருக்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம், மருதமட அன்னைக்கு நன்றி சொல்லுகின்றோம், வேத சாட்சிகள் புனிதர் நிலைக்கு உயர்த்த மன்றாடுகின்றோம். அதே வேளையில் எம்முடைய மறை மாவட்டம் விசுவாசத்தின் விளைநிலம் என்பதை இன்னும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வேளையிலே இரண்டு மாகாண முதல்வர்கள் எம்மத்தியிலே இருப்பதை இட்டு நாங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் மன்னார் மறை மாவட்டத்திலே கிளரேசியன் சபை குருக்களினுடைய பணி மிக முக்கிய பணியாக, நாங்கள் விரும்புகின்ற மகிழ்ச்சியடைகின்ற பணியாக கடந்த பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மறை மாவட்ட ஆயரோடு சேர்ந்து குருக்களாகிய நாங்கள் எல்லோரும் அருட்தந்தை ஜோசப் அடிகளாருக்கும் அருட்தந்தை ஜெயசீலன் அடிகளாருக்கும் அவர்களுடைய சபையினருக்கும் அனைத்து குருக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக மிக சிறப்பாக மிக மிக முக்கியமான பணியாகிய மாற்று ஆற்றல் உள்ளோரை மையப்படுத்தி வருடம் முழுவதும் பல குருக்கள் எம்முடைய பம்பை மடு பங்கிலே பங்கு தந்தையாகவும் அருகிலே இந்த நிறுவனத்திலே பணி செய்து கொண்டிருப்பது எம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்த உன்னதமான ஆசீர்வாதமாகவும், எனவே இந்த வேளையிலே உங்களுக்கு எம்முடைய நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். உங்களுடைய பணிகளை எம்முடைய மறை மாவட்டம் நன்றியோடு நினைக்கின்ற அதே வேளையில் தொடர்ந்தும் எதிர்பார்த்து கொள்கின்றோம். இன்றைய நாளிலே புதிய அருட்தந்தை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் முத்தரிப்புத்துறை பங்கிற்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்முடைய மறை மாவட்டத்திலே பல குருக்களை விளைநிலமாக கொண்டு கொடுக்கின்ற ஒரு சில பங்குகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே முத்தரிப்பு துறை பங்கும் ஒன்றாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு சில குருக்களை, இந்த வருடத்திலும் கூட இதற்கு முதலும் இந்த பங்கிலே இருந்து குருக்கள் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த வருடத்திலே. எனவே இன்றைய நாளிலே பங்கு தந்தை அவர்களுக்கும் முத்தரிப்பு துறை பங்கு மக்களுக்கும் உங்களுடைய விசுவாச வாழ்வுக்கும் எம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். விசேட விதமாக அருட்தந்தையினுடைய புதிய குருவானவருடைய பெற்றோருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம், உங்களை பாராட்டுகின்றோம். ஏனென்றால் அருட்தந்தையினுடைய பெயர் ஆண்டனி வெர்ஜின் லெம்பர்ட், அருட்தந்தையினுடைய தந்தையின் பெயர் அந்தோனி. அந்தோனியாரிலே கொண்ட அவருடைய விசுவாசத்தினூடாக தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய பாதுகாவலர் என்று தனக்காக பரந்து பேசுகின்றவர் என்று காணப்பட்ட அந்தோனியாரிடைய அந்த பெயரை மகனுக்கும் வைத்திருக்கின்றார். இரண்டாவது, எம்முடைய குருவானவர் பிறந்தது மடுத்திருப்பதியிலே, அதனால்தான் அன்னை மரியாள் வெர்ஜின் என்ற பெயரை ஆண்டனி வெர்ஜின் என்று புரிய குருவானவருக்கு இவருடைய பெற்றோர்கள் நாமத்தை சூட்டியிருக்கின்றார்கள். அது எதை காட்டுகின்றது என்றால் இந்த பெற்றோருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இன்றைய நாளிலே புதிய குருவானவருக்கு எம்முடைய அறிவுரையாக மருதமடு அன்னையினுடைய அந்த பரிந்துரையும்
அவருடைய காலடியிலே பிறந்து மருதமடு யாத்திரை ஸ்தலத்திலே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு அங்கிருந்தே நீங்கள் அழைத்தலை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே மருதமடு அன்னையினுடைய பரிந்துரையும் உங்களுடைய அப்பாவினுடைய பெயர் கொண்ட புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. இந்த இருவரையும் தாங்கி செல்லுங்கள். உங்களுடைய பணியை முழுமையாக செல்ல இவர்களோடு வழிநடவுங்கள். இறுதியாக இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டிலே கலந்து செபித்த உங்கள் எல்லோருக்கும் எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இறைவன் தாமே தொடர்ந்தும் எம்முடைய மறை மாவட்டத்தையும் குருக்கள் துறவிகள் இறை மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மாகாண முதல்வர் அவர்கள் ஒரு சிறு உரை ஆற்றுவார். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மன்னாரை மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் ஃபெர்னாண்டோ அடிகளாரே, குரு முதல்வரே, சகோதர குருக்களே, துறவர சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக உங்கள் முன் நின்று ஆயரவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் ஜெர்மனியில் இருக்கின்ற பொழுதிலும் இந்த குறிப்பிட்ட விழாவின் ஆயத்தங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை ஜேசிலன் அவர்களுக்கும் கிளரிஷிய சகோதர குருக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வேர்ஜினை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவர் தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை எடுத்தது போல எடுத்த பொழுது ஃபாதர் ரெக்ஸ் என்ற மறைவுரையில் கூறியது போல அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. எல்லா அழைத்திலும் அதிர்ச்சியை கொடுப்பது தான். கடவுள் அழைக்கின்ற பொழுது ஏன் என்ற கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் எழாமல் இருப்பதில்லை. அதற்கு பிறகு எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை அனுப்புகின்ற இடங்களுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அதிர்ச்சிகள் ஏற்படாமல் இருப்பதில்லை. அதே போல் அதிர்ச்சியை நானும் பெற்றவன் தான். என்னை ஜெர்மனிக்கு அனுப்புகின்ற பொழுது அதே போல் அதிர்ச்சியை நானும் பெற்றவன் தான். ஆக அந்த அதிர்ச்சி செய்தியை எங்களுடைய சபையின் தலைவர் கூறிய பொழுது நான் அந்த செய்தியை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தேன். ஆகவே அந்த செய்தியை அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த செய்தியை அவர்கள் மனமுடன் ஏற்றுக்கொண்டு ஜெர்மனியில் கடந்த 5-6 வருடங்களாக தன்னுடைய பயிற்சியை பெற்று இறையியலை கற்று இறையியலை முதுகலை பட்டத்துடன் கற்று இங்கே திரும்பவும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனுக்காக நாங்கள் இறை மக்கள் ஒன்றாக சேர்ந்து இறைவனுக்கு கடவுளுக்கு நாங்கள் முதல் நன்றியை சொல்ல வேண்டும். கடவுள் தாமே எங்களை அழைக்கின்றார், தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். தன்னுடைய திருச்சபையில் எங்கு எங்களை அனுப்பினாலும் நாங்கள் அங்கே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய ஸ்தாபகர் புனித அந்தோனி மரிய கிளாரட் விரும்பினார். அவர் ஸ்பானிய நாட்டிலே ஒரு குருவாக செயல்பட்ட பொழுதிலும் அவரை ஆயராக நியமித்து கியூபா நாட்டிற்கு அனுப்பினார்கள். அதே போல தான் நாங்கள் மறைபோதகர் அனுப்பப்படுகின்றோம். ஏனென்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அனுப்பப்படுகின்றோம். எங்கு சென்றாலும் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கவும் அவருக்கு சாட்சி பகர்வதற்கும் அனுப்பப்படுகின்றோம். அந்த அழைத்தலை ஏற்று தன்னை இன்று திருநிலைப்படுத்துவதற்குரிய தயாரிப்பை மேற்கொண்டு ஒரு குருவாக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய அருட்தந்தை வேர்ஜினை நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். இந்த தயார் நிலையில் இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்கின்றோம். அவருடைய அம்மாவை பற்றி எங்களுக்கு தெரியும், அவருடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இன்னொரு துறவியும் இருக்கக்கூடிய அருட் சகோதரி ஒருவர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நல்ல குடும்பங்களிலிருந்து இறைவன் எங்களுக்கு தொடர்ந்தும் அழைத்தலைகளை தருகின்றமைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இன்று குறிப்பாக இந்த திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய உடல் நலக்குறைவையும் பாராமல் எங்களுடன் இருந்து இதை செய்தமைக்காக
ஆயர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆயர் அவர்களை பல வருடங்களாக தெரியும். கிளரிஷ சபையுடைய தொடக்க காலத்திலிருந்து எங்களுக்கு மிகவும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கின்றார். எங்களுடைய முதல் குருக்கள் இங்கே உருவாக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பயிற்சியிலே அவர் தன்னுடைய பங்கினை மிகவும் மிகவும் முக்கியமாக ஆற்றியிருக்கின்றார். இந்த நேரத்தில் ஆயர் அவர்களுக்கு நல்ல உடல்நிலை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுகின்றோம். தன்னுடைய பணியை தொடர்வதற்கு இறைவன் தாமே அவருடன் துணை இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நேற்று வருகிற வழியிலே மடுமாதாவிடம் சென்று குறிப்பாக வர்ஜினிக்காகவும் இந்த திருநிகழ்விற்காகவும் நாங்கள் மன்றாடி வந்தோம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே குறுமுதல்வர் சொன்னது போல வர்ஜின் பிறந்தது மடு திருப்பதியிலே. அன்று நாங்கள் இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பிறந்தவர்கள் இறைவனுடைய அழைத்தலை பெற்று இன்று இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருப்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆகவே எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் செபிக்க வேண்டும், மறந்துடாதீங்க. திருச்சபை பெரியது, மன்னார் மறை மாவட்டத்துடன் சேர்ந்து அது பெரியது. மன்னார் மறை மாவட்டம் இன்னும் பல குருக்களையும் துறவிகளையும் உருவாக்க வேண்டும் என்றும் இந்த மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து மேலும் பலர் இறை பணி ஆற்றுவதற்கு உலகெங்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகவும் எங்களுடைய சபமாகவும் அமையும். நீங்களும் தயவு செய்து எங்களுக்காக செபிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளை மிகவும் மிகவும் சிறப்பாக அமைத்த இந்த ஆலயத்தின் பங்கு குறுக்கும் திருநிகழ்வுகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் இன்று இந்த விழாவில் இந்த திருச்சடங்கில் பங்கு பெற்றிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். 2024 ஒரு ஜூபிலியின் ஆண்டு. இது ஒரு நன்றி கூடுதலின் ஆண்டு. எனது கிளரேஷன் மறைபரப்பு சபை ஸ்தாபிக்கப்பட்டு 175 ஜூபிலியின் நிறைவை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது. நான் பணிக்காக அனுப்பப்பட்ட ஜெர்மன் மாகாணம் கிளரேசிய துறவர சபை தனது பணிகளை ஆரம்பித்து 100 ஜூபிலியின் விழாவை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி கூறுகிறது. நான் பிறந்து வளர்ந்து இறையாளத்திலையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்ட எனது மன்னார் மறை மாவட்டம் என்று மருதம்படு அன்னைக்கு முடிசூட்டு விழாவின் 100 விழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி கூறுகிறது. இந்த ஜூபிலியின் நன்றியின் ஆண்டில் நான் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை அன்பு செய்து என்னை வழிநடத்தி தம் பணிக்காக என்னை அழைத்து தம் கருவியாக உருவாக்கி ஒரு குருவாக தம் பணிக்கு அழைத்து அனுப்பி வைக்கும் எல்லாம் இறைவனுக்கு முதற்கண் நன்றிகள். அவருடைய அளவு கடந்த இரக்கத்தை நினைத்து நானும் அனைமரியாளை போன்று இறைவனை போற்றி போடுகிறேன். என்னை இன்றைய நாளில் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தி தூயாவியின் வல்லமையின் மீது பொழியப்பட இறைவனின் உன்னத கருவியாக செயல்பட்டு எனக்காக செபித்து நின்ற எம் மன்னார் மறை மாவட்டத்தின் தலைமை ஆயர் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருட்கலாநிதி இமானுவேல் ஃபெர்னாண்டோ ஆண்டகை அவர்களுக்கு எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இத்திருச்சடங்கில் கலந்து கொண்டு எனக்காக செபித்த மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்பணி கிறிஸ்து நாயகம் அடிகளாருக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எனது குறிப்பிட்ட திருநிலைப்படுத்தல் நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்காக செபித்து என் மகிழ்ச்சியில் பங்கு கொண்ட மறை மாவட்ட குருக்கள்,
துறவர சபை குருக்கள், அருட்சகோதர அருட்சகோதரிகள் அனைவருக்கும், வெளி மாவட்டத்திலும் தூர இடங்களிலும் இருந்து வந்திருக்கிற எல்லா குருக்கள் துறவிகளுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். என் அழைத்தல் பயணத்தில் இன்று வரை என்னை பல்வேறு வழிகளில் வழிநடத்தி உருவாக்கி நான் இறை திட்டத்தை தெரிந்து கொள்ள ஒரு கருவியாக அமைந்து என்னை குருவாக திருநிலைப்படுத்த அனுமதி அளித்து சான்று பகிர்ந்து என்னோடு மகிழ்ந்திருக்கும் என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ஜெர்மன் மாகாண முதல்வர் அருட்பணி கலிஸ்ட ஜோசப் அடிகளாருக்கு எனது இதயம் நிறைந்த நன்றிகள். அத்தோடு அவருடைய ஆலோசகர்களையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைக்கிறேன். எனது 16 ஆண்டு உருவாக்கல் காலப்பகுதியில் 10 வருடங்கள் உருவாக்கமும் இலங்கை நாட்டில் அமைந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலே இலங்கை கிளரேஷன் சபையின் முதல்வர் அர்ப்பணி ஜோசப் ஜெயசீலன் அடிகளாருக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகள். அருட்தந்தை அவர்களே, நீங்கள் எனது இந்த குருத்துவ திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நல்லபடியாகவும் நேர்த்தியாகவும் நடைபெற நீங்கள் பல வழிகளில் உதவிகளையும் ஆயத்தங்களையும் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் ஆலோசகர்களுக்கும் என்னும் மனம் நிறைந்த நன்றிகள். அத்தோடு இலங்கை நாட்டில் பணியாற்றிய முன்னே நாள் மாகாண தலைவர்கள், ஆலோசகர்கள், எல்லா கிளரேசிய மறை பணியாளருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். நான் ஒரு குருவாக வர வேண்டும் என ஆசையை வெளிப்படுத்திய போது என்னை ஒரு மறை பணியாளனாக உருவாக்கிய, ஊக்கப்படுத்திய, எனக்கு வழிகாட்டி என்னை கிளரேஷன் சபையில் இணைத்து கொள்ள உதவியாக இருந்த இறைவனுடைய கருவியாக செயல்பட்ட எனது இறை அழைத்தல் ஊக்குவிப்பாளர் அருட்பணி சதீஷ் அடிகளாருக்கும் எனது மன நிறைந்த நன்றிகள். அத்தோடு என்னை கிளரேஷன் சபைக்கு என்னை அறிமுகப்படுத்திய அருட்பணி தேவராஜன் பீரிஸ் அடிகளாருக்கும், நான் 2008 ஆண்டு குருமடம் செல்லும்போது முத்தரிப்புத்துறை செங்கோல் மாதா பங்கின் பங்கு தந்தையாக இருந்து எனக்கு ஆசி அளித்து என்னை வழி அனுப்பி வைத்த அருட்பணி எஸ் ஜெயபாலன் அடிகளாருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்திலே முத்தரிப்புத்துறை பங்கில் பணியாற்றிய எல்லா பங்கு தந்தையர்கள், பாடசாலையை கல்வி கற்பித்த அதிபர் ஆசிரியர்கள், மறையாசிரியர்கள், அருட்சாதிகளுக்கும் நன்றி கூறுகிறேன். எனது இறை அழைத்தல் பயண உருவாக்க காலங்களில் இலங்கை நாட்டில் பல்வேறு நிலைகளில் என்னை உருவாக்கியவர்கள், கற்பித்தவர்கள், நெறிப்படுத்தியவர்கள், வழிகாட்டியவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைக்கிறேன். 2008 தொடக்கம் 12 வரை நீர்கொழும்பு புனித கிளாரட் குருமடம், 12 தொடக்கம் 15 வரை யாழ்ப்பாணம் கிளாரட்டாகம் குருமடம், 16-17 ஆண்டுகளில் கண்டி கிளாரட் நிவாஸ் குருமடம், மற்றும் 17 ஆண்டு எனது நவசன்னியாச பயிற்சி. இந்த காலப்பகுதியில் என்னோடு பயணித்த எல்லா குருக்கள், அருட் சகோதரர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றி. 2012 தொடக்கம் 15 காலப்பகுதிகளில் நான் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் கல்வி கற்றபோது எனக்கு அதிபராக இருந்தவர் அருட்பணி மைக்கேல் சௌந்தர நாயகம் மெய்யியல் கல்வி கற்பித்த எல்லா குருக்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், உடன் பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அத்தோடு இலங்கை மாதா தேசிய குருமடத்தில் மெய்யியல் பீடத்தில் ஒருவரிடம் கேள்வி கேட்டபோது எனக்கு கற்பித்த எல்லா குருக்கள், ஆசிரியர்கள், என்னோடு பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி. எனது இறையியல் கல்வியும் உருவாக்கமும் கடந்த 6 வருடங்களாக ஜெர்மன் நாட்டில் அமைந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு இறையியல் கல்வியை கற்பித்த எல்லா பேராசிரியர்கள், பிரிவிரையாளர்கள், குருக்கள், பணியாளர்கள், என்னோடு சேர்ந்து கல்வி கற்ற நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைக்கிறேன். சிறப்பாக பல ஜேசு சபையை சார்ந்த குருக்கள் என் நிறையல் கல்வியை உருவாக்கத்தையும் சிறப்பாக நிறைவு செய்ய எனக்கு பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இங்கு பிரசன்னமாக இல்லாவிட்டாலும் அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். அத்தோடு எனது இறையியல் கல்வி கற்றும் காலங்களில் எனக்கு உருவாக்கினராக இருந்து என்னோடு பயணித்த அருட்பணி ஸ்டீஃபன் மைக்கேல் மற்றும் எனது குடும்பத்தில் இருந்த எல்லா குருக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தில் 6 வருடங்கள் என உருவாக்கத்திலும் கல்வியிலும் பங்காற்றிய
ஜெர்மன் மாகாண கிளரேஷ சபை குருக்கள், அருட் சகோதரர்கள், நலன் விரும்பிகள், நண்பர்கள், மனம் நிறைந்த நன்றிகள். நான் திருத்தொண்டராக ஜெர்மன் நாட்டிலே ஒரு வருட காலம் எனது இறை திருத்தொண்டு பணியாற்றிய போது எனக்கு பொறுப்பாக இருந்து என்னை வழி நடத்து இன்று என்னோடு பிரசன்னமாக இருக்கிற அருட்பணி அல்போன் ஸ்மித் அடிகளாருக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகள். எனது இந்த குருத்துவ திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நல்ல முறையாகவும் நேர்த்தியாகவும் நடைபெற பல வழிகளில் உழைத்த உதவி புரிந்த பேராலய பங்கு தந்தை அருட்பணி சுயந்திரன்றவள், உதவி பங்கு தந்தைகளான அருட்தந்தை சிம்சன் மற்றும் கிளின்டன் அடிகளாருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். அத்தோடு ஏனைய ஆயத்தங்களை மேற்கொண்ட மறைக்கல்லி நடுநிலைய இயக்குனர் அர்ப்பணி ரோக்சன் குரூஸ் அவரோடு சேர்ந்து உழைக்கிற எல்லா மறையாசிரியர்கள் பணியாளர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். குருத்துவ திருநிலைப்படுத்தல் வழிபாடுகளை நேர்த்தியாக ஒழுங்கமைத்த மன்னார் மறை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குனர் அருட்பணி தவராஜாடிகளாருக்கும் மற்றும் கிளரேசன் சபையின் திருவழிபாட்டுக்கு பொறுப்பாக இருந்து எனக்கு உதவிய அருட்பணி ரோன்சன் அடிகளார், ஏனைய திருவழிபாட்டு ஆயுதங்களையும் மேற்கொண்ட அருட்பணி ஷைலன் அடிகளாருக்கும், ஆயரின் செயலாளர் அருட்பணி ஜோர்ஜ் கரன் அடிகளாருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். இந்த திருவழிபாட்டை தங்கள் இனிமையான குரலால் இசையாலும் சிறப்பித்த பேராலய பாடகர் குலாமுக்கும் அதை வழிபடுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குருத்துவ திருப்பொழிவு நல்ல முறையில் நடைபெற பல வழிகளில் உழைத்த பேராலய பங்கு சபை மற்றும் ஆலய அலங்காரங்களை மேற்கொண்டவர்கள் மலர் குழு, பிடப்பணியாளர்கள், திருப்பண்ட அறை காப்பாளர்கள், பக்தி சபை மற்றும் பேராலய ஆண்கள் தோழமை குழுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். இந்த குருத்துவ திருநிலைப்படுத்தலுக்கான திருப்பலி ஆடையை வடிவமைத்த கொலம்போ சென் ஆண்டனிஸ் ஒர்க் ரூம்ஸ் பிரான்சிஸ்கன் அருட் சகோதரர்களுக்கும் அவர்களோடு பணியாற்றுகிற பணியாளர்களுக்கும் எனது நன்றிகள். இன்றைய நாளிலே எனது குருத்துவ திருநிலைப்படுத்தல் திருப்பலியை கலந்து கொண்டு எனக்காக சபித்து என் மகிழ்ச்சியில் கலந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகள், நண்பர்கள் மற்றும் எனது முத்திரைப்புத்துறை ஊர் மக்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து தூர இடங்களில் இருந்து வந்திருக்கிற எல்லாவரையும் நன்றியோடு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்த மன்னார் கத்தலிக் மீடியா அதனுடைய இயக்குனர் அர்ப்பணி லக்ஷ்மண் சில்வா அவருடைய உடன் பணியாளர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். On this day of my ordination, I wish to extend my heartfelt gratitude to all those who have been instrumental in shaping my vocation and accompanying me on my missionary journey. To my formators, spiritual directors, professors, teachers, and all priests, religious, nuns, brothers, relatives, and friends, I am deeply grateful for your unwavering commitment, concern and encouragement throughout this journey. Your guidance, wisdom and support have been invaluable to me, and I am especially grateful for your presence here today. Your dedication and faith have not only nurtured me, my calling, but also inspired me to serve with a joyful and committed heart. Thank you for walking alongside me, for believing in my vocation, and for being part of this momentous day. May God bless you abundantly as we continue to journey together in His service. Am Tag meine Priesterweihe möchte ich alle Missionare und meine Mitbrüder in Deutschland mein herzlichen Dank aussprechen für Ihr Engagement, Ihre Sorge und Ihre Hilfe während meiner Studien und Ausbildungszeit dort. Besonders möchte ich mich beim Pater Alfons bedanken, der den weiten Weg aus Deutschland auf sich genommen hat, um meine Weihe dabei zu sein. Du hast mich mit letzten Jahr begleitet, während ich meinen Diakonatsdienst unter deiner Begleitung und Anleitung verrichtet habe. Ich möchte auch all den Menschen in Deutschland danken, die mit uns verbunden sind und die uns in unserer Mission
auf vielfältige Weise unterstützen. Sie sind ein wertvoller Teil meines Weges und ich schätze Ihre Unterstützung von Herzen. Möge Gott Sie für Ihre Großzügigkeit und Ihren Einsatz segnen. இந்த சந்தர்ப்பத்திலே நான் வேறு யாருக்கும் பெயர் கூறி நன்றி கூறாமல் இருந்தால் எனது தாழ்மையான நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காகவும் என் பணி வாழ்வுக்காகவும் எனது மறைபரப்பு பணிக்காகவும் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவித்தல் ஒன்று. மதிய உணவானது குருக்கள் துறவியருக்கு மறைக்கல்வி நடுநிலையத்திலும் இறை மக்களுக்கு ஆலயத்தின் பின்னாலுள்ள மண்டபத்திலும் வழங்கப்படும். இப்பொழுது புதிய குருவானவர் தனது முதல் ஆசிரை இறை மக்களுக்கு வழங்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீர்த்தளிக்க வரும் பொருட்களை காத்திடுவார்.
திருமறையே.